ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இல்லையா, இந்த நான் எடுத்த ஹின்ஸை வந்து உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புக்கில் படித்த மாதிரியே இருக்கும், அடுத்து ஹிண்ட் வந்து நம்ம என்னென்னலாம் ஹிண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் இந்த மெத்தடை நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன் எதில் இருக்குது அப்படின்னா, 10th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல தான் வந்து இருக்குது, அதுவும் யூனிட் 9ல வந்து இருக்கு. நம்ம பார்ட் 1ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, 19th செஞ்சுரியில தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் பார்த்திருப்போம். அப்போ வந்து இரண்டு சங்கங்கள் அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க, சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம். இந்த ரெண்டு சங்கமும் என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அது இல்லாம இந்த தேசியவாத பத்திரிகைகளாம் எப்படி தொடங்கினாங்க அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாம இந்த சுதேசி இயக்கம், அது தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாரை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். இதுல என்ன அப்படின்னா, சென்னை மாகாணத்துல அந்த டைம்ல, அதாவது 19th செஞ்சுரியில கல்வி வேகமாக தான் வளர்ந்துருக்கும். அந்த டைம்ல கல்வியறிவு பெற்ற பிராமணர் அல்லாதோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து, அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத ஓபன் பண்ணியிருப்பாங்க. பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணி திரட்டி கொண்டனர். ஏன் அப்படின்னா, அந்த டைம்ல பிராமின்ஸுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து பிராமின்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்களும் வந்து பிராமின்ஸாக தான் இருப்பாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாமே வந்து ஒதுக்கப்பட்டு தான் இருந்தாங்க. இப்போதான் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பிராமணர்கள் மேலே ஒரு வெறுப்பே வந்திருக்கும். அதனால தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து அடிக்கோள் யார் அப்படின்னா, 1912 சென்னை திராவிடர் கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. அதனுடைய செயலராக வந்து சி நடேசனார் வந்து இருந்திருப்பாரு. அது இல்லாம இந்த சி நடேசனார் என்ன பண்ணிருப்பாருன்னா, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவிப்பார். எப்பன்னா, 1914. இந்த மாதிரி 1912 இருந்தே பிராமணர் அல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கே என்ன தோணிருக்குன்னா, 1916 நவம்பர் 20 என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பி தியாகராயர், டி எம் நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில சுமார் ஒரு 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் வந்து கூடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் இவங்களுடைய கருத்துக்களை வந்து செய்தித்தாள் மூலயமா வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் கட்சியும், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, இந்த மாதிரி 3 செய்தித்தாள்களை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த ஜஸ்டிஸ் கட்சி தான் வந்து பின்னாடி இந்த அமைப்பினுடைய, இந்த சங்கத்தினுடைய பேராவே மாறிடும், நீதி கட்சி அப்படின்ட்டு தமிழ மாறிடும். இவங்க நிறைய சீர்திருத்தங்களை வந்து செஞ்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதி அமைப்புகள்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது இல்லாம தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் எதிர்த்தது. ஏன் அப்படின்னா, இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து அன்னி பெசன்ட் அம்மையா தான் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து காங்கிரஸ்க்கு ஃபேவரா தான் செயல்படும். அதனால காங்கிரஸையும் இவங்க வந்து வெறுப்பாங்க, தன்னாட்சி இயக்கத்தையும் வெறுப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிராமணர்களுக்கு ஃபேவரா தான் இவங்க இருப்பாங்க, நமக்கெல்லாம் ஃபேவரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள வந்து எதிர்த்து தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதி கட்சி வந்து ஆங்கிலேய அரசுக்கு தான் வந்து விசுவாசமா இருப்பாங்க. நீதி கட்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரியது. சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரிவினர்களுக்கும் பிரதிநிதித்துவம். சென்னை அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட்டும் வந்து நீதி கட்சியை தான் ஆதரித்தது. 1919 சட்டம் பிராமணர் இல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கும். இதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து விமர்சனம் செய்தது. ஆனா நீதி கட்சி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரவேற்றிருக்கும். அடுத்ததா, இந்த மாதிரி 1919 வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. 20 எலெக்ஷன் வருது. இது வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிரும். இதுல நீதி கட்சி வந்து 98 இடத்துல 63 இடத்துல வந்து வெற்றி பெற்று முதலமைச்சரா வந்து, நீதி கட்சியினுடைய முதலமைச்சரா ஏ சுப்பராயலு அப்படின்றவரு ஆகுவாரு. அதுக்கடுத்ததான் 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் வந்து
அமைச்சரவையை அமைப்பார். அடுத்ததா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்ளாட்சி துறை அதாவது கல்வி நிலையங்கள் இந்த இடத்தெல்லாம் வந்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வந்து செஞ்சிருப்பாங்க, பணியாளர் தேர்வுகளை வந்து நியமிச்சிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருப்பாங்க. இந்த பணியாளர் தேர்வுக்குள்ள வந்து பின்னாடி பொது பணியாளர் தேர்வாணையமா மாறி இருக்கும். இந்து சமய அறநிலையத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டிருக்கும். அடுத்ததா தேவதாசி முறை வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் ஒழிச்சிருப்பாங்க. அது இல்லாம ஏழை மக்களுக்கு வந்து புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கினர். அது இல்லாம ஏழை மக்களுக்கு வந்து கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை, அடுத்து மதிய உணவு திட்டம் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து நிறையவே செஞ்சிருக்காங்க. அடுத்ததா அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் ரௌலட் சட்டம். இந்த முதல் உலக போரில் முக்கிய பங்களிப்பு, அதாவது முதல் உலக போர் எப்ப நடந்திருக்குன்னா 1914 to 1918 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த முதல் உலக போர்ல வந்து இந்தியர்கள் நிறைய பங்களிப்பு செஞ்சதுனால என்ன நினைப்பாங்க அப்படின்னா பல சீர்திருத்தங்களை வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சிகர குற்றச்சட்டத்தை வந்து இயற்றியது. என்ன அப்படின்னா அதுதான் ரௌலட் சட்டம். இதை வந்து பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா சர் சிட்னி ரௌலட். அதனாலதான் இதை வந்து ரௌலட் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேணுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். அதாவது ஆங்கில அரசுக்கு வந்து யாரை வந்து குற்றவாளி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேல கேஸ போட்டு சிறையில வந்து அடைச்சிடலாம் அந்த மாதிரி இருந்தது. இதை வந்து இந்திய மக்கள் வந்து நிறையவே எதிர்த்தன. இதுக்காக ரௌலட் சத்தியாகிரகம் வந்து மேற்கொண்டாங்க. காந்தியடிகள் வந்து 1919 March 18 வந்து மெரினா கடற்கரையில் ஒரு நடந்த கூட்டத்தில் இவங்க வந்து உரையாற்றிருப்பாங்க. இந்த ரௌலட் சட்டத்தை எதிர்க்கும் தினமாக வந்து 1919 April 6 இது வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. இதை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் எதிர்ப்புகள் வந்து நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வேற என்ன நடக்கும் அப்படின்னா சென்னை சத்தியாகரக சபை அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்ததா கிளாபத் இயக்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும், அதாவது அந்த ரௌலட் சட்டத்துக்கு அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதுவும் 1919 தான் வந்து நடக்கும். இது வந்து பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பார்க்ல வந்து நிறைய மக்கள் எல்லாரும் கூடியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ரௌலட் சட்டத்தை எதிர்த்து தான் வந்து கூடியிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஜெனரல் டயர் அப்படின்றவர் எல்லா மக்களையும் வந்து ரொம்ப கொடூரமான முறையில சுட்டு வீழ்த்திருந்திருப்பாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஆங்கில அரசு வந்து எந்த இதுமே வந்து சொல்லாம அவங்களுக்கு வந்து பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டதா வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் முதல் உலக போருக்கு பின் துருக்கியினுடைய கலிபா, அதாவது துருக்கியினுடைய தலைவர்னு வச்சுக்கலாம், துருக்கியினுடைய கலிபா வந்து அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. கலிபா பதவியை மீட்பதற்காக தான் வந்து இந்த கிளாபத் இயக்கமும் தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மௌலானா சௌகத் அலி அப்படின்றவர் 1920 April 14 வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கிளாபத் நாள் வந்து கடைபிடிச்சிருந்திருப்பாரு. இதே போன்று வந்து ஈரோட்டில் வந்து நடத்தியிருந்திருக்காங்க. வாணியம்பாடி வந்து கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளுடைய முக்கிய மையமாக இருந்திருக்கு. எது அப்படின்னா வாணியம்பாடி. ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு வந்து செயல் துடிப்புடன் இருந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. சி ராஜாஜியும் ஈவே ராமசாமி அதாவது பெரியார் வந்து தலைமையேற்றதா வந்து நடத்திருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவருடன் ராஜாஜி வந்து நெருக்கமாக செயல்பட்டிருப்பார். அதாவது இந்த மாதிரி ராஜாஜியும் யாகூப் ஹசனும் ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டதுனால இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து ரொம்ப இணைந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு நிறைய நெருக்கமாக செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது வந்து வரிகொடா இயக்கமும் கல்லுக்கடை மறியல் இயக்கமும் சேர்ந்து நடந்திருக்கும். வரி கொடுக்க மக்கள் வந்து வரி கொடுக்க மறுத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தஞ்சாவூர்ல வந்து வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றதா சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்ததான் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து நிறைய முக்கிய அம்சமாக இருந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 1921 November சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது. அதாவது 1922 சௌரி சௌரா அப்படின்ற இடத்து மக்கள்
நிறைய போராட்டம் அந்த மாதிரி செய்யும் போது 22 காவலர்கள் வந்து இறந்துருவாங்க. அதனால காந்தியடிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தையே கைவிட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா நாங்க வந்து எந்த யாரையும் துன்புறுத்தாம தான் இந்த இயக்கத்தை வந்து கொண்டு போகணும்னு நினைச்சிருப்பேன், ஆனா 22 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தையே கைவிட்டிருப்பாரு. அடுத்ததா ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள். ஈவேரா அதாவது பெரியார் வந்து இந்த விடுதலை போராட்டத்துல அவருடைய பங்குகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இங்க வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இவர் வந்து கதர் பயன்பாட்டை வந்து மேம்படுத்தி அதனுடைய விற்பனையை வந்து அதிகரிக்கிறதுக்கு தீவிரமா செயல்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கல்லுண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில வந்து தன்னுடைய சொந்தமான தோப்புல வந்து நிறைய ஃபுல்லா தென்னை மரங்களை எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி இருந்திருக்காரு. அது இல்லாம திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் அப்படின்ற ஊர்ல நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்திலும் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இதன் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் 1 மாசம் ஜெயில் வந்து போயிருப்பாங்க. அதுக்கடுத்துதான் வந்து மறுபடியும் அதே போராட்டத்தை மீண்டும் வந்து பண்ணதுனால 6 மாசம் கடுங்காவல் தண்டனையெல்லாம் வழங்கப்பட்டது இவருக்கு. 1925 ஜூன் மாதத்தில் வந்து வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சதுனால கடைசியில 1925 ஜூன்ல வந்து வைக்கத்துல வந்து அந்த மாதிரி கோவிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. அதனால எல்லாரும் போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால பெரியார வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுவாங்க. அடுத்ததா சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை. இதுல என்ன அப்படின்னா ஈவேராவுக்கும் காங்கிரஸ் மேல வந்து நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும். இவங்க காங்கிரஸ் வந்து பிராமணர்களுடைய நலன்களை மட்டும்தான் வந்து மேம்படுத்துவதாக அவர் வந்து ஃபீல் பண்ணுவாரு. அது இல்லாம வேற என்ன நடக்கும் அப்படின்னா தேசிய கல்வியை முன்னெடுக்க பொருட்டு ஒரு குருகுலம் அதாவது விவி சுப்பிரமணியர் அப்படின்றவர் சேரன்மாதேவியில நடத்திருந்திருப்பார் ஒரு குருகுலத்துல. ஆனா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதியின் அடிப்படையில வந்து மாணவர்கள் வந்து பாகுபாடு படுத்துவாங்க. அது இல்லாம பிராமணர்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாரு. அது இல்லாம 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டுல சட்டசபையில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்திருப்பாரு. 1920 முதல் அதாவது 1920 இருந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரு. ஆனா அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிடும். அதனால இவர் என்ன பண்ணிருவார்னா காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத தொடங்குவார். ஆல்ரெடி வந்து பிராமணர் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதி கட்சியை வந்து ஓபன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஈவேரா வந்து காங்கிரஸ் மேல இருக்க கருத்து வேறுபாடுனால சுயமரியாதை இயக்கத்தை ஓபன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சுயராஜ்ய கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் இடையே போடி. இந்த சுயராஜ்ய கட்சி என்ன அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து அதாவது முன்ன சொன்னோம் இல்லையா அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ்ல வந்து ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க. என்னன்னா மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றத்தை விரும்பாதவங்க வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். இதே மாற்றத்தை விரும்பியவர் வந்து தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பியிருப்பாங்க. காங்கிரசுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ் அதாவது ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து காங்கிரஸ்குள்ளேயே நடக்கும். இந்த காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி அவங்களுக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடெல்லாம் பிடிக்காம சியா தாஸும் மோதிலால் நேரும் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்குவாங்க. பிராமணர் அல்லாதவர் வந்து நீதி கட்சி உருவாக்குவாங்க. பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து உருவாக்குவாங்க. இதே சியாதாசும் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியை உருவாக்குவாங்க. அடுத்ததா சுப்பராயன் அமைச்சரவை. 1926 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். அதாவது முன்னையே நம்ம பார்த்தோம் நீதி கட்சி வந்து 1920 வந்து சுப்பராயலு வந்திருப்பாங்க. 1923 வந்து பனகல அரசர் அமைச்சரவையை ஏற்படுத்தி இருந்திருப்பாரு அப்படின்னு வந்திருப்போம். இப்போ வந்து 1926 சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. சுயேட்சை வேட்பாளரான அதாவது சுயராஜ்ய கட்சி வந்து சுயேட்சையை தானே வரும், சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவி செஞ்சிருப்பாங்க. அடுத்ததா 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாதனால நீதி கட்சி வந்து எளிதா வெற்றி பெற்றிருக்கும். அதாவது சுயராஜ்ய கட்சி போட்டிட்டு இருந்தா நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடிச்சு தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது.
அடுத்ததா சைமன் குழுவை புறக்கணித்தல். 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்ட, அதாவது ஒரு கமிட்டி வந்து சர் ஜான் சைமன் அப்படின்றவருடைய தலைமையில வந்து உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா 1919 வந்து ரௌலட் சட்டம் வரும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரும், அதுக்கடுத்து மாண்டேகு சிம்ஸ் போட வரும், இந்த மாதிரி நிறைய சட்டங்களை வரும். ஆனா அந்த எதுவுமே வந்து இந்தியர்களுக்கு வந்து பயனளிக்காது. சோ அதுக்காக இதுல என்னென்னலாம் சீர்திருத்தம் செய்யலாம்னு சொல்லிட்டு சைமன் அப்படின்றவருடைய தலைமையில வந்து ஒரு குழுவை வந்து ஏற்படுத்துவாங்க, ஆங்கிலேயர்களை வந்து ஏற்படுத்துவாங்க. ஆனா அந்த குழுவுல ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. இந்தியர் இருந்தா தானே நமக்கு தேவையானதை அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து இந்தியரே இல்லாத போது எப்படி இந்தியர்களுக்கு வந்து ஒரு பலன் வரும்? அப்ப இந்த குழுவே வேண்டாம், இந்த கமிட்டியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் புறக்கணிப்பாங்க. சென்னையில வந்து எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று நடத்திருந்திருப்பாரு. அப்புறம் கடைசியில 1929 பிப்ரவரி 15 சைமன் குழு வந்து சென்னைக்கு வந்திருந்திருப்பாங்க. அப்போ வந்து நிறைய எதிர்ப்புகளும் கருப்பு கொடியும் காட்டப்பட்டிருக்கும். அடுத்ததா சட்டமறுப்பு இயக்கம். இந்த சட்டமறுப்பு இயக்கம் வந்து பார்ட் 3ல பார்க்கலாம். இது மட்டும் இன்னைக்கு போதும். இதனுடைய ஹின்ஸ் நான் எடுத்துக்க ஹின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க பார்க்கலாம். நம்ம தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் வந்து தங்களை ஒரு அரசியலமைப்பா அணிதிரட்டி கொண்டிருப்பாங்க. இது எப்படி உருவாந்துருக்கும் அப்படின்னா, 1912 சென்னை திராவிடர் கழகத்தை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதனுடைய செயலரா வந்து சி நடேசனார் இருந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, 1916 ஜூன்ல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவிந்திருப்பாங்க. அடுத்ததான் 1916 நவம்பர் 20 என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, தியாகராயர், டி எம் நாயர், சி நடேசனார், அது இல்லாத ஒரு 30 பிராமணர் அல்லாதர் இவங்கெல்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத ஒரு சங்கத்தை உருவாக்குவாங்க. எங்க அப்படின்னா, சென்னை விக்டோரியா பொது அரங்கில. அடுத்ததான் இந்த சங்கத்துக்கான நாளிதழ்களா வந்து ஆங்கிலத்துல ஜஸ்டிஸும், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, தமிழ்ல திராவிடர், இந்த செய்தித்தாள்கள்லாம் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. இந்த அமைப்பு வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து பிராமணர்களோட இயக்கமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்கள பிராமணர்களுக்கு எதிரானவங்க, பிராமணர் அல்லாதவங்க, இவங்கள வந்து எதிர்த்து நிற்பாங்க. அடுத்ததான் 1900, அதாவது இந்த நீதி கட்சி வந்து கவர்மெண்ட்டுக்கு, சென்னை அரசாங்கத்துக்கு தான் வந்து அந்த டைம்ல ஃபேவரா இருந்திருக்கும், காங்கிரஸ்க்கு வந்து ஃபேவரா இருக்காது. 1919 பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியிருந்திருப்பாங்க. இதன் மூலிமா 1920 நடத்தப்பட்ட தேர்தலை காங்கிரஸ் கட்சி புறக்கணி, அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து அதுல போட்டியிடாதனால இந்த நீதி கட்சி 98 இடத்துல, 63 இடத்துல வந்து மொத்தம் 98 இடம் இருக்கும், அதுல 63 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்திருப்பாங்க. முதல் சிஎம்மா வந்து சுப்புராயலு அப்படின்றவர் 1920 சிஎம் ஆயிருப்பாரு. அடுத்ததா பனகல் அரசர் அப்படின்றவரு 1923 அமைச்சரவையை அமைச்சிருந்திருப்பாங்க. இவங்க அரசாட்சிக்கு வந்து என்னென்னலாம் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னா, உள்ளாட்சி துறைகள் அப்புறம் கல்வி நிலையங்கள்லாம் வந்து வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருந்திருப்பாங்க. அடுத்ததா பணியாளர் தேர்வு குழு வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க, பின்னாடி அது பொது பணியாளர் தேர்வு மையமா மாறியிருந்திருக்கும். அடுத்ததா இந்து அறநிலையத்துறை, அப்புறம் சென்னை அரசு தொழில் உதவி சட்டம், இந்த மாதிரி நிறைய சட்டங்களை வந்து இயற்றியிருந்திருப்பாங்க. தேவதாசி முறை வந்து இவங்க காலத்துல தான் ஒழிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் புறம்போக்கு நிலத்தை வந்து ஏழை மக்களுக்கு பட்டா செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அடுத்ததா ரௌலட் சட்டம், 1919. இதை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. இதை பரிந்துரை செய்தவர் யாருன்னா, சர் சிட்னி ரௌலட். இதனுடைய நோக்கம் என்னன்னா, முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதுதான் வந்து இந்த சட்டத்தினுடைய நோக்கமா இருந்தது. இதுக்காக மக்கள்லாம் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துப்பாங்க. இதனால 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில காந்தியடிகளும் ஒரு உரையாற்றியிருந்திருப்பாங்க. இதை வந்து எதிர்க்கும் நோக்கமாக வந்து 1919 ஏப்ரல் 6 வந்து முழு கடையெடுப்பு, வேலை நிறுத்தங்கள், இது எல்லாமே நடந்திருந்திருக்கும். அடுத்தது சென்னை சத்தியாகிரக சபையும் இந்த டைம்ல வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க. அடுத்ததா கிளாபத்தீக்கம், 1920. முதல் உலக போருக்கு பின் துருக்கினுடைய கலிபா அவமரியாதை செய்யப்பட்டதுனால அவருடைய அதிகாரங்கள்லாம் வந்து பறிக்கப்பட்டிருக்கும். இந்த பதவியை வந்து மீட்கதற்காக தான் வந்து கிளாபத்தீக்கம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாக்கி இருந்திருப்பாங்க. சென்னையில வந்து மௌலானா சௌகத் அலி அப்படின்றவரு 1920
ஏப்ரல் 17ல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கிராபத் நாள் கடைபிடிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அடுத்ததான் ஒத்துழையாமை இயக்கம் 1920ல நடைபெற்றிருக்கும். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நடத்தினவங்க யார் அப்படின்னா சி ராஜாஜியும் பெரியாரோடைய தலைமையில தான் வந்து நடந்திருக்கும். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யார்னா யாகூப் ஹசன் என்பவருடன் ராஜாஜி வந்து ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டிருப்பாங்க. இதனால இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்துவும் முஸ்லிம்ஸும் நிறைய நெருக்கமாக சேர்ந்து செயல்பட்டிருப்பாங்க. தஞ்சாவூரில் வரிகுடா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கமும் நடைபெற்றிருந்திருக்கும். 1921 நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டிருந்திருப்பாங்க. பின்னாடி தலைவர்கள் வந்து இந்த மாதிரி சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து இவங்க தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் ஆங்கிலேயர்கள் கைது செஞ்சிருவாங்க. 1922 ஜனவரி 13ஆம் தேதி வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியாவுக்கு வருகை வந்து வரதா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இந்தியாவில் எல்லாரும் புறக்கணிச்சிருந்திருப்பாங்க. அது இல்லாமல் என்ன நடந்திருக்கும், 1922 சௌரி சஹரா நிகழ்வில் வந்து 22 காவலர்கள் வந்து இறந்துடுவாங்க. அதனால அந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்தி வந்து கைவிட்டுருவாரு. அடுத்ததான் பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்ற பெயரும் பாராட்டும் கொடுத்துருந்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா கேரளாவில் இவர் திருவாங்கூர் அரசு வந்து வைக்கம் அப்படின்ற இடத்துல ஆலய நுழைவு போராட்டத்தில் இவங்க வந்து கலந்துப்பாங்க. எப்போனா 1925 ஜூனில் தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது யார்னா சேரன்மா தேவி அப்படின்ற குருகுலத்தை வந்து வி சுப்பிரமணியாரால் வந்து நடத்தப்பட்டிருக்கும். இதுல வந்து நிறைய பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் வந்து நிறைய வேறுபாடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததான் என்ன நடந்திருக்குன்னா 1925 நவம்பர் 21ல் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமணர் இல்லாதவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா இவருடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கும். இதனால இவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் வந்து மாற்றத்தை விரும்பாதவர் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருந்திருக்கும். மாற்றத்தை விரும்பாதவர் வந்து சட்டமன்ற புறக்கணிப்பு வந்து இது பண்ணியிருப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோர் வந்து சட்டமன்றம் போய் நம்ம ஒரு புதிய ஆட்சியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருப்பாங்க. இந்த காங்கிரஸ்குள்ளே இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால சியா தாஸும் மோதிலால் நேரு வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. இந்த சுயராஜ்ய கட்சி வந்து தமிழ்நாட்டில் தலைமையேற்றவங்க யானா எஸ் சீனிவாசனார், அடுத்தது எஸ் சத்யமூர்த்தி, இவங்க ரெண்டு பேரும் தலைமையேற்றிருந்திருப்பாங்க. அடுத்ததா சைமன் குழு 1927 வரும். 1919ஆம் ஆண்டு சட்டத்தை அதாவது 1919ல வந்து ரௌலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்புறம் அடுத்ததா மாண்டேகு செம்ஸ் போல இந்த மாதிரி 1919ல வந்து நிறைய சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே வந்து இந்தியர்களுக்கு எந்த பயனுமே அளிக்காது. அதனால இதை பத்தின பரிசீலனை செய்ய 1927 சர் ஜான் சைமன் தலைமையில ஒரு குழு வந்து ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க. ஆனா இது எல்லாருமே வந்து இந்தியர்கள் ஃபுல்லா வந்து இதை எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுல எல்லாருமே ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் உறுப்பினரா இருப்பாங்க, இந்தியர்கள் வந்து ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இப்ப எங்களுக்காக ஃபேவரா பேசுறவங்க வந்து அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை வந்து இந்த கமிட்டியை வந்து புறக்கணிப்பு செஞ்சிருந்திருப்பாங்க. அடுத்ததா சென்னையில் எஸ் சத்யமூர்த்தி தலைமையில், அதாவது சைமன் குழு எதிர்ப்புக்காக சென்னையில சத்யமூர்த்தி தலைமையில வந்து ஒரு பிரச்சார குழு உருவாக்கம் செஞ்சிருப்பாங்க. ஆனாலே சைமன் குழு வந்து 1929 பிப்ரவரி 17ல வந்து சென்னைக்கு வருவாங்க. அடுத்த டாபிக் வந்து சட்டமறுப்பு இயக்கம். இது வந்து பார்ட் 3ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாம்சங் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.